வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவை இன்ஜினியரிங் காலேஜோட ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ், கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பாவை இன்ஜினியரிங் காலேஜ் ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா பிசிஇன்னு சொல்லுவாங்க. எஸ்டாப்ளிஷர் வந்து 2001 அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அஃபிலியேட்டட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் பண்ணியிருக்காங்க. பாவை இன்ஜினியரிங் காலோட சேர்மன் யார்னா சிஏஎன்வி நடராஜன். பிரின்சிபல் யாருன்னு பார்த்தா அரங்கசாமி. இது எங்கே லொக்கேட்டடாக இருக்குன்னா புதுச்சத்திரம் நாமக்கல்லில் லொக்கேட்டடாக இருக்குது. காலேஜ் வந்து அக்ரிடேட் வந்து என்பிஏ அண்ட் என்ஏஏசி வித் கிரே கிரேடோடு இருக்குது. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் ரேங்க் வைஸ் பார்த்தா 160 ரேங்க்டு இருக்குது ஃபார் பிடெக்குக்கு. காலேஜ் ஆஃபர் பண்ணுறது வந்து யூஜி லெவல், பிஜி லெவல் அண்டு டாக்டர் லெவலில் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஇ பார்த்தோன்னா பிஇ பிடெக் வந்து யூஜி லெவல் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் பிஇ பிடெக் என்னென்ன இருக்குன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இதேமாரி எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. பிஜி லெவலில் பார்த்தோன்னா எம்இயில் பார்த்தா இன்ஜினியரிங் டிசைன் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது, பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் எம்பிஏ எம்சிஏ. பிஹெச்டியில் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது. பாவை இன்ஜினியரிங் காலேஜில் லைப்ரரியை பற்றி பார்க்க போகிறோம். லைப்ரரியில் ஃபுல்லாக என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் அண்டு ஜேர்னல்ஸ் இருக்குது. இந்த லைப்ரரியில் கேம்பஸில் வந்து என்ன இருக்குன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்கவுங்க டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு பாவை இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்போர்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தோன்னா டாப்பர் ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கே இது தான் டாப்பரான ஸ்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தா பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, டேபிள் டென்னிஸ் போர்ட்ஸ், கிரிக்கெட் கிரவுண்ட், வாலிபால் கோர்ட், ஃபுட்பால் கிரவுண்ட், பேட்மிண்டன் கோர்ட், ஹாக்கி கிரவுண்ட், மல்டி ஜிம்னாசியஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பாவை இன்ஜினியரிங் காலேஜோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பார்க்க போகிறோம். போத்து பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்குமே ஹாஸ்டல் இருக்குது. ரெண்டுமே வந்து என்னென்னா கேம்பஸ்குள்ளே இருக்குது. நல்ல அட்மாஸ்பியரோட ஒரு குட் ஃபீல், ஒரு ஹோம் ஃபீலாக இருக்கிற மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் மெடிக்கல் சென்டரை பார்க்க போகிறோம். பாவை இன்ஜினியரிங் காலேஜோட மெடிக்கல் சென்டர் வந்து ஒரு குட் ஃபெசிலிட்டிஸாக இருக்குது. அப்புறம் மெடிக்கல் சென்டர் எங்கே அவைலபிளாக இருக்குன்னா கேம்பஸ்குள்ளே அவைலபிளாக இருக்குது. எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நல்லபடியாக பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஆடிட்டோரியம் அண்ட் ஃபங்க்ஷன் ஹாலை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பான்சிவ் ஆடிட்டோரியமாக இருக்குது, கேம்பஸ்குள்ளே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபுல்லி ஏர் கண்டிஷனரோடு இருக்குது, வெல் ஸ்பேஸனும் இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரைனா 2000 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. கேம்பஸில் வந்து கண்டெய்னர்னா ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது. எப்படி இருக்குன்னா அதில் உள்ள சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 140 to 250 சீட்ஸ் வந்துருக்குது. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட், பாவை இன்ஜினியரிங் காலேஜோட ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.